பற்றி பார்க்க போகிறோம். டைல்ஸில் நம்ம கஜாரியா 1880 ஓரியன்பில் மல்டி பிராண்ட் டைல்ஸ் அண்ட் இம்போர்ட்டர் டைல்ஸில் நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோவில் இம்போர்ட்டர் டைல்ஸ் பார்க்க போகிறோம். இம்போர்ட்டர் டைல்ஸில் நம்ம வால் டைல், ஃப்ளோர் டைல், பார்க்கிங் டைல் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிக் டிசைன்ஸ் டைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைல் வந்துட்டு 1x1 டைலு. உங்களுக்கு இந்த டைலில் பார்த்தீங்கனாலே ஒரு டைலில் வந்துட்டு உங்களுக்கு 4 டிசைன்ஸ் இருக்கும். இந்த 4 டிசைன்ஸும் சேர்ந்தது தான் உங்களுக்கு அந்த ஒரு டைல் வரும். ஸோ அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜா ரூம்ஸில் வெளியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த பால்கனியில் போட்டுக்கலாம். அது இல்லாமல் நமக்கு வந்துட்டு வெளியே வரண்டா பிளேஸில் கூட நீங்கள் இதை போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்டிக் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டிசைன்ஸ் வந்துட்டு வரும் ஒரே கல்லில். சேம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸ் டிசைன்ஸில் இருக்கிற டைல்ஸ் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு வந்து கலர்ஸில் இருக்குது. இதில் ப்ளூ கலர்ஸ் இல்லாமல் அதர்ஸ் கலர்ஸ்லையும் இருக்குது. நீங்கள் அதுவும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல் வந்துட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு லுக் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே போடுற பூஜை ரூம்ஸ்க்கு வெளியே வந்துட்டு கோலெல்லாம் போடுறாமல் இந்த மாதிரி டைல்ஸ் நீங்கள் போடலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து 1x1 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, அதாவது வந்து இதில் மல்டி கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த ஒரு டைல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, அடுத்து வந்துட்டு இதில் பிளாக் அண்ட் ப்ளூ எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்ஸ்க்கு வெளியே அவுட்டரில் நீங்கள் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டைல்ஸு. கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூம்க்கு வால் டைல்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஸ் பேட்டர்னில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கான்செப்ட் டைலு. உங்களுக்கு இதில் காஃபி பவுலு அண்டு காஃபி அந்த ஜார்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் ஜாமெட்ரிக் பேட்டர்னில் உங்களுக்கு டைல் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டர் கூட இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்லில் 4 டிசைன்ஸ் இருக்கும் மல்டி கலர்ஸில். இந்த டைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எதனாலும் பார்த்திங்கன்னா இது வெரிஃபைட் டைல்ஸு. இந்த டைல்ஸ் வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் டைல்ஸு. இந்த டைலோட சைஸ் வந்துட்டு 400x1200. எங்கேயுமே யார்கிட்டையுமே கிடையாது, நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த சைஸில் அவைலபிள் இருக்குது. இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் இதில் உங்களுக்கு இருக்குது. இந்த ஹைலைட்டர் டைல்ஸ்லாம் உங்களுக்கு எலிவேஷனில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டர் டைல்ஸ் இருக்குது, அதுவுமே எலிவேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வால் அண்ட் ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஹைலைட்டர் அதாவது ஒரு கான்செப்ட்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லைட்டு ஒரு டார்க்குன்றதில் கூட நம்ம கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் வந்துட்டு உங்களுக்கு ஜாயிண்ட் கட் கூட நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டைல் வந்துட்டு க்ளாஸி. க்ளாஸியில் ஹை க்ளாஸி டைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டட் டைலு. இதோட சைஸ் வந்துட்டு உங்களுக்கு 4x2 க்ளாஸி ஹை க்ளாஸி ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு உங்களுக்கு லைட் கலரும் கீழே வந்துட்டு உங்களுக்கு டார்க் கலரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெகுலர் மார்பிள் ஃபினிஷில் உங்களுக்கு இந்த டைல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் ரூம், கிட்ஸ் ரூம், நெக்ஸ்ட்டு கலர்ஃபுல்லாக நம்ம ரூம் இருக்கணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைல் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைல்லே நம்ம வந்துட்டு பாதி கட் பண்ணிவிட்டு ஹைலைட்டர் நெக்ஸ்ட்டு டார்க்குன்ற மாதிரி கூட நம்ம கான்செப்டில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் மார்பிள் டைல். உங்களுக்கு இது வந்து ரேண்டம் மார்பிள் ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இந்த ஹைலைட்டர் கூட இந்த டார்க்கும் கூட நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். இந்த டைல் பாருங்கள், உங்களுக்கு 3D ஷேப்பில் அண்ட் ஃபீல் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டைலு. சேம் இம்போர்ட்டட் டைல்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் டைல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுவுமே உங்களுக்கு லைட் அண்ட் டார்க்கில் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைல் வந்துட்டு உடன் பிளாங்கு. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000x200. மொத்தம் 6 கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. மேட் ஃபினிஷில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டைல் வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃப்ளோரிங், கிச்சன், பால்கனிஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸு, ஹோம் தியேட்டர் பிளேஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வால்லேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஜாயின்ஸில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். உடன் டைல்ஸு, உடன் டைல்ஸில் 300x1200 இதோட சைஸு. இது வந்து கண்டிப்பாக பார்க்கறதுக்கு அப்படியே உட்டு மாதிரி தான் இருக்கும். இது யாரும் டைல்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பாருங்கள், தத்ரூபமாக இருக்குது இந்த டைலு. உங்களுக்கு அப்படியே உட் ஃபினிஷில், மேட் ஃபினிஷில் டைலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300x1200. நம்ம இது வால்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ளோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைல் வந்துட்டு
எம்போசிங் டைலு டிசைனர் டைல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்போசிங் டைல் கொடுத்துருக்காங்க ரங்கோலி டிசைன்ஸில் உங்களுக்கு இருக்குது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1x1 இந்த டைல் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவில் கிச்சன் ஏரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிச்சன் ஏரியா மாடுலர் கிச்சன் நெக்ஸ்ட்டு சிம்னி ஏரியா நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிவிக்கு பின்னாடி கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் பால்கனியில் யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்போசிங் டிசைனில் ரங்கோலி டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் டைல் கொடுத்துருக்காங்க பிரிண்டட் டைல் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா ரூம்ஸ்க்கு கிச்சன் ஏரியாக்கெலாம் நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்குடு டிசைனில் வந்துட்டு டைல் கொடுத்துருக்காங்க 1x1 இதில் வந்து கலர்ஸ் கிட் நமக்கு அவைலபிள் இருக்குது ப்ளூ கலர் அண்டு காஃபி கலரில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் டைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு லுக் வந்து கொடுக்கும் அடுத்ததான் 2x1 டைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்செப்டில் இருக்குது இது எல்லாமே ஹைலைட்டர் உங்களுக்கு ஹைலைட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிட்டரிங் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க ஸோ அண்ட் நல் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்ஸ் உள்ளே இருக்குது இது எல்லாமே நீங்கள் ஹைலைட்டராக நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ண ஃபுல் வாலில் ஹைலைட்டர் மட்டும் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கான்செப்ட் மெத்தடில் லைட் அண்ட் டார்க்ன்ற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஸ்டிக் ஃபினிஷில் இருக்குது சேம் அதே தான் சேம் ரஸ்டிக் ஃபினிஷில் உங்களுக்கு இந்த ஹைலைட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா கூட ஃபுல் வாலில் நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட நம்ம மேட்சிங்க்கு நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டி கலர் மேட்டில் பிளெயின் டைல் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் மல்டி கலர்ஸில் பிளெயினாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸு காலேஜஸ் கிட்ஸோடைய ரூமில் வால் அண்ட் ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் கமர்ஷியல் ஏரியாக்கெலாம் இந்த டைல் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு மூவிங் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியாவில் கூட நீங்கள் வாலில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இருக்குது சேம் வந்துட்டு ஹைலைட்டர் கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டார்க்கு கொடுத்துருக்கோம் இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் பேட்டர்ன் தான் இருக்குது அடுத்ததான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் ஃபினிஷு இது வந்துட்டு உங்களுக்கு வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணால் மட்டும்தான் ஃபினிஷிங்கை உங்களால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் சேம் இது மட்டும் உங்களுக்கு வந்து ஹைலைட்டரில் வேணும்னா கூட நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நம்ம ஜாயிண்ட் கட் கூட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு க்ரீனு வித்து பிளாக்கில் ஒரு மல்டி கலர்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் ஒரு ஹைலைட்டர் டைல் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ளாஸியில் ஹை க்ளாஸி இந்த ஹைலைட்டர் டைலுக்கு நம்மக்கிட்ட மூணு பேஸ் டைல் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஹைலைட்டர் டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் ரூம் கெஸ்ட் ரூம் நெக்ஸ்ட்டு வால் பாத்ரூம் வால் வாலில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒரு ரிச்சான லுக் கிடைக்கும் ஆனால் அது லே பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு வந்துட்டு அது ஃபினிஷிங் வந்துட்டு தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட்டருக்கு நெக்ஸ்ட்டு மூணு பேஸ் டைல் நம்ம மூணு வந்து கொடுத்துருக்கோம் இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் 4x2 ஹை க்ளாஸியில் இருக்குது இது எல்லாமே மார்பிள் ரேண்டம் ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஹைலைட்டருக்கு உங்களுக்கு லைட்டில் வந்துட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைல் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் ஒயிட்டு இல்லை எனக்கு வந்து ஹைலைட்டர் வந்துட்டு மேலே இருக்கிறதா வேணும்ன்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் கூட கொடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் ரூம் நெக்ஸ்ட்டு கிட்ஸ் ரூம் ரிசப்ஷன் ஏரியாவில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இது 2x1 டைலு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு அடுத்து இந்த டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த டிசைன்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர்னு சொல்லுவோம் அடுத்தது டார்க் டைல்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்டில் இருக்குது இந்த ஹைலைட்டர் அதாவது இந்த டிசைனில் இருக்கிறத மட்டும் என்னோடய வாலில் வேணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் கூட இந்த ஹைலைட்டர் மட்டும் உங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணுவோம் அப்படி இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கு அடுத்து ஒரு ஹைலைட்டரு அடுத்தது ஒரு டார்க்கு அடுத்து ஒரு ஹைலைட்டர் வேணும்னா கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய கான்செப்ட் தான் இது எப்படி வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ஒரு டார்க்கு ஹைலைட்டர் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வாலில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் கிச்சன் கிட்ஸோடைய பெட்ரூம்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேம் பாருங்கள் அடுத்தது இந்த டிசைன்ஸ் வந்துட்டு யூனிக் டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஃப்ளவர் வந்துட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோடைய பெட்ரூம்ஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதோடைய ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இது சுகர் ஃபினிஷ் இது வந்து ரஸ்டிக் ஃபினிஷ் சேம் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கூட நமக்கு இருக்குது மேட் ஃபினிஷில் பாருங்கள் ஒரு ஒயிட்டு வித்து பிளாக்கில் வந்துட்டு உங்களுக்கு கலந்த ஒரு ஹைலைட்டர் கொடுத்துருக்காங்க இது இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஹைலைட்டர் டைல்ஸு இதை நம்ம வந்து ஒரு கான்செப்டாக கூட போடலாம் ஃபஸ்ட்டு ஒரு டார்க் கொடுத்துட்டு அடுத்து ஒரு ஹைலைட்டர் கொடுத்துட்டு அடுத்தது ஒரு டார்க்கு அப்படின்ற கான்செப்டில் கூட போடலாம் ஸோ இது வந்து பாத்ரூம் நம்ம வால் ஏரியாவில் கூட போட்டுக்கலாம்
நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டைல் வந்துட்டு ஒரு மரம் வந்து எப்படி அழகா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இதுக்கான கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. இல்லை எனக்கு இந்த ஹைலைட்டர் மட்டும் வேணும்னா கூட இந்த ஹைலைட்டர் டிசைன்ஸ் மட்டும் நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2x1 நம்ம ஏன்ஷியன் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஏன்ஷியன் டிசைன்ஸில் பாருங்களேன், உங்களுக்கு வந்துட்டு அந்த டிசைன்ஸில் உங்களுக்கு கிளிட்டரிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2x1 கிச்சன் டைல் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் வால் டைல் இது வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு போட்டால் நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக் இருக்கும். அடுத்தது வந்து பாருங்கள், இதெல்லாமே சேம் வந்துட்டு நல்ல ஒரு காஃபி ஷாப்பில் இருக்க கொடுக்கக்கூடிய அந்த லுக் இருக்குது, ஆன்டிக் லுக் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைல் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டிசைனர் டைலு. இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சனுக்குலாம் நம்ம இது தான் வந்துட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேட்டர்னில் இருக்குன்னா ஹெக்ஸகன் பேட்டர்னில் இருக்குது இந்த டைலு. டைலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150x173mm இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதுலேயே வந்து பிளெயின் இருக்குது. பிளெயினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸி மட்டும்தான் வரும். மேட் ஃபினிஷில் உங்களுக்கு டிசைனர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே பேக்கிங்கில் வந்துட்டு எல்லாமே கலந்து தான் கொடுப்பாங்க. அதாவது லைட்டர் அண்ட் அதுக்கான ஹைலைட்டர் எல்லா டைலுமே வந்து கலந்து மிக்ஸ் ஆகி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் டிசைனர் கிச்சன் டைல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8x8 ஸ்கொயர் டைப் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கொயர் டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் இருக்குது. மேட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்துட்டு எம்போசிங் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் டிசைனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிளாஸிலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிச்சனில் ஆயில் ஏதாவது பட்டுச்சுன்னா கூட ஈஸியாக க்ளீனிங் மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். பட் மேட் ஃபினிஷ்க்கு நம்ம வந்துட்டு ஒர்க் எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சாட்டின் வந்து உங்களுக்கு ஈஸி க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2x1 எலிவேஷன் டைலு பிரிக் பேட்டர்னில் ரஸ்டிக் ஃபினிஷில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் டைலு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பில்லரில், நெக்ஸ்ட்டு இன்டீரியர் ஸ்டெப்ஸில், வாலில் நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிக் வரும். நெக்ஸ்ட்டு எந்த ஒரு ஃபேடும் ஆகாது இந்த டைலு. இந்த வீடியோவில் இம்போர்ட்டட் டைல்ஸில் வால் டைல், ஃப்ளோர் டைல், கிச்சன் அண்ட் பாத்ரூம் டைல்ஸ், எலிவேஷன் டைல்ஸ், பூஜா ரூம் டைல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இருக்கிறது கோடம்பாக்கம் ஷோரூம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட வேளச்சேரி அண்ட் கொளத்தூர் ஷோரூம்லேயும் பிரான்ச்சஸ் இருக்குது. 1 lakh ஸ்கொயர் ஃபீட் வேர் ஹவுஸில் நம்ம ரெடி ஸ்டாக் வச்சு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.